தர்மம் ஜெயிச்சிருச்சு. எனக்கு சிறப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் முதல் பரிசு கார் பெற்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு உதவி பண்ண சக நண்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. என் பேர் கணேஷ் கருப்பு, அண்ணன் பேர் கணேஷ், என் பேர் கருப்பியா. நாங்கள் ரெண்டு பிரதர் ரெண்டு ஒன்றா ஜாயின் பண்ணி தான் பண்ணிக்கிறோம். பேர் கண்ணவரம் தான் சார், கண்ணவரம் கலை. நம்ம கண்ணவரம் நாட்டு நாயக கலைகள். இல்லை சார், இனிமேல் தான் சார், இதுதான் ஃபஸ்ட்டு வாடி. இனிமேல் பேர்கள் வந்து கண்டிப்பாக உருவாக்கும். உணவு முறைகள்லாம் நிறையா இருக்குது சார், அதெல்லாம் பேசிக்கிறேன் சார். இப்போ அடுத்தவங்க வாய்ப்பு கொடுங்க. கார் தான் சார் கொடுத்துருக்காங்க, கார் கொடுத்துருக்காங்க, சைக்கிள் கொடுத்துருக்காங்க, தங்க காசு கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க சார். எந்த குறையும் கிடையாது, சந்தோஷப்படுறோம். 9443 3555 கருப்பியா சார், என் பேர் கருப்பியா. ஆமாம் சார், புதுக்கோட்டை மாவட்டம் மங்கதீன்பட்டி. வாய்ப்பு கொடுத்தது வந்து முழுக்க முழுக்க வந்து அமைச்சர் தான் வாய்ப்பு கொடுத்தாரு. கல்வித்துறை ஆமாம், ஃபஸ்ட்டு பிரைஸ் தான் சார், இதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. எங்களுக்கு இதே பெரிய சந்தோஷமாக இருக்கு, பேச முடியல அவ்வளோ வேறு ஒன்று. புதுக்கோட்டை மாவட்டம் சார். காலை வந்து நம்ம நாட்டின கலை தான் சார், நாட்டின கலை கண்ணவரம், நாட்டின கலை கண்ணவரம் சார். நல்லா சிறப்பாக வந்தது, ஃபஸ்ட்டு பிரைஸ் எடுத்தது ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஃபஸ்ட்டு வாடிக்கு வந்து ரெண்டாவது வாடியாக இப்போ அர்த்தம் நல்லபடியாக விளாண்டது ரொம்ப சந்தோஷப்படுறோம் சார். சார் இது காசுனா இது மாதிரி 38 காலைகள் நான் வளர்க்குறேன், இதெல்லாம் அதிகமாக போய் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு காசு பெரிய இது கிடையாது, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தீங்களா அதான் எனக்கு பெரிய ஒரு. இதை சம்மந்தப்பட்ட உள்ள அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வெங்கடேசன் கேட்டிருக்கோம், இதை முறையாக முதல் பிரைஸ் வாங்கின மாடை திரையில் வெளியிட வேண்டும், எங்கள் மாடை மூணாவது பிரைஸ் வாங்கியிருக்கின்றாங்களோ அதையும் திரையில் வெளியிடுங்க, திரையில் வெளியிடுங்க. எவ்வளோ நேரத்தில் விளாண்டுருக்கு, எப்படி விளாண்டுருக்குன்னு மக்கள் தீர்மானிக்கணும், எப்படி தீர்மானிக்கணும் மக்கள் தீர்மானிக்கணும். இதை வந்து மூணாவது பிரைஸ்ன்னும் போது நாங்கள் ஓடியும் நாங்கள் தோத்ததாக அறிவித்த மாதிரி இருக்குது. இதை ஓடியும் நாங்கள் தோத்ததை அறிவிக்கும் போது எங்களுக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குது. இதை வாங்குறது கூட தான் இருக்குது, எப்படி வாங்க முடியும். நாங்கள் கூப்பிட்டு இன்றைக்கி எங்கள் மாடு போல் மண்ணை குத்தி வாடான்னு கூப்பிட்டோம், இன்றைக்கி எந்த மாடும் இல்லை, பாதை தெரியாமல் எங்கள் மாடு நின்ற மாடு இல்லை. வாடியில் நின்று கூப்பிட்டு மண்ணை வாரி கூப்பிட்டு வாடா பிடியார வாடான்னு கூப்பிட்டு அவுத்துருக்கோம். நான் ஒரு மாடுபிடி வீரந்தான், உலகத்தில் அனைவருக்கும் அறிந்த உண்மை. ஆனால் இருந்தாலும் கூட எங்கள் மாடை கூட்டை ஊத்துருக்கோம், எங்களுக்கு அப்படித்தான் இல்லை இந்த ப்ரைஸை வாங்கியிருக்கோம். இருந்த வாங்கினாலும் இந்த ப்ரைஸுக்கானது விடை கேட்டுக்கு இருக்கோம், எங்களுக்கு இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டுக்கு இருக்கோம். சட்டமன்ற உறுப்பினர் அண்ணே சோழவந்தா எம்எல்ஏட்ட வெங்கடேசன்ட்ட கேட்டுக்கு இருக்கோம். ஆமாம், இல்லை இதுக்கு அடுத்த கட்ட நிகழ்வுக்கு நம்ம பேசணும் தானே, பேசிட்டு தானே முடிவு எடுக்க முடியும், பேசாமல் எப்படி முடிவு எடுக்க முடியும். கலந்துட்டு நாங்கள் பேசிட்டு நல்ல விஷயமா சொல்கிறோம், இதை திரையில் வெளியிடணும். முதல் ப்ரைஸ் வாங்கியிருக்குன்னு சொல்கிறாங்களா, திரையில் வெளியிடுங்க, திரையில் வெளியிடுங்க. இந்த கிரவுண்டு ஸ்டேடியத்தில் உழப்பரிய திரை வச்சுருக்காங்களா, அதில் வெளியிடுங்க. யார் ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையானா அது கிளம்பே தாங்க முடிவு எடுக்கணும், ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையான்னு கிளம்பே முடிவு எடுக்கணும். திரையில் வராத காட்சி எதுக்கு, திரையில் வரணும். எங்களுக்கு இந்த பந்தம் எங்களுக்கு வந்து ப்ரைஸுன்ற முக்கியம் இல்லை, மானத்துக்காண்டி வாழ்ந்துக்கு இருக்கோம். மாடுன்றது எங்களுக்கு தெய்வம், அதே இது விளையாட்டுன்றது எங்களுடைய உயிர். இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த காரோ பைக்கோ எங்களுக்கு முக்கியம் இல்லை, இதில் எங்களுக்கு மான பிரச்சனை. காரு பைக்கு போடாமட்டானா எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இருந்தாலும் முதல்வர் தொடங்கி வச்ச நிகழ்ச்சி, முதல்வர் தொடர்ந்து அது முறையாக இருக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம், முறையாக இருக்கணும், இதில் நடுநிலையாக இருக்கணும் அப்படின்றத நாங்கள் இன்றைக்கு வரையே நாங்கள் தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக சொல்லிட்டு முதல்வர் இல்லை. இது வந்து அண்ணே சோழவந்தன் சட்டமன்ற உறுப்பினருமே நாங்கள் அவர் நல்ல ஒரு தன்மையான மனிதர், நாங்கள் கேட்டிருக்கோம், கேட்டு இதுக்கான ஒரு இதை வந்து தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக சொல்லியிருக்கோம். நாங்க வந்து காரு பைக்கே வேணான்றோம், விளாட்ற பிரைஸ விளாண்டு வாங்கிட்டு போறோம்ன்றோம். எதுக்கு காரு போட்டு எங்களை பைக்கை போட்டு எங்களுக்கு இதுக்குள்ள திணிக்கிறீங்கன்றோம், வேணான்றோம். ஆனா விளாண்டு எங்களுக்கு கிடைக்கலன்னும் போது ரொம்ப வேதனையா இருக்கு. எப்படின்னா இப்ப எங்க பிரைஸுக்கு மூணாவது பிரைஸ் கொடுத்துருக்காங்க, எங்க மாட்டுக்கு முதல் பிரைஸ் கொடுக்க வேண்டிய மாடு திரையில போடுங்கன்றோம், திரையை போடுங்க, திரையை போட்டு திரையில தானே முடிவு எடுக்க முடியும். திரையில வராத காட்சி என்ன இருக்கு, அது எப்படி இவங்களா பார்த்து கொடுக்கணும்னா அப்புறம் எதுக்கு.